வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடலம் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன் தொடர்பாகவும், அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை 38 மாவட்டங்களுக்கு சர்க்குலராக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸ்கூல் லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா April 28 தான். இந்த April 28 தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வுகளை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று 38 மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. April 29 முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு April 28 கடைசி வேலை நாள் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக் கேலண்டர் ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் April 10 to 28 4லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டிறுதி தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா April 17 to 21 1லிருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதி தேர்வை நடத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக புதிய தலைமுறையிலுமே நியூஸ் அப்டேட் ஆயிருக்கு. April 28 பள்ளி தேர்வுகளை முடிக்க உத்தரவு. 1லிருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு April 17 முதல் 21ஆம் வரை தேர்வு நடத்த வேண்டும். 4லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு April 10 முதல் 28ஆம் தேர்வுகளை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா News 7 தமிழ்லையுமே அப்டேட் ஆயிருக்கு. முழு ஆண்டு தேர்வு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு April 17 to 21 முழாண்டு தேர்வை நடத்தி முடிக்கவும், 4லிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு April 10 to 28 தேர்வுகளை நடத்தி முடிக்கவும் உத்தரவு. 6லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு April 10 to 28 தேர்வுகளை நடத்தி முடிக்க உத்தரவு. பள்ளியோட கடைசி வேலை நாள் வந்து பார்த்திங்கன்னா வர April 28. ஸோ 29ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் 12 மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் தேர்வுக்கால அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. ரிமைனிங் டிஸ்ட்ரிக்டோட அந்த தேர்வுக்கால அட்டவணை வெளிவந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே மீடியா அப்டேட் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ என் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நன்றி. அண்மை செய்தி. April 28 பள்ளி தேர்வுகளை முடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. April 28 தேர்வுகளை நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு April 17 to 21 முழு ஆண்டு தேர்வு நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு உள்ளூர் நிலைக்கேற்ப April 10 to April 28 இறுதித் தேர்வு நடத்த உத்தரவு விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு April 28 இறுதித் தேர்வை நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அனைத்து தேர்வுகளும் April 28 நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு April 17 to 21 வரை தேர்வு நடத்த வேண்டும் என்றும், April 28 அனைத்து தேர்வுகளையும் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். April 28 பள்ளி தேர்வுகளை முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு April 17 to 21 வரை தேர்வு நடத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. 4 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு April 10 to 28 தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அனைத்து தேர்வுகளும் April 28 முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி மார்னிங்கே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த 38 மாவட்டங்களுக்கான தேர்வுக்கால அட்டவணையை வந்து பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் வெளியிட சொல்லிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கடைசி வேலை நாள் வந்து பார்த்தீங்கன்னா April 28. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் தான். 1லிருந்து 3 வரைக்கும் April 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் தான் இப்போ
தமிழகத்தில் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியே கடைசி வேலை நாளாக இருக்க வேண்டும் என்பதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இப்ப ஏப்ரல் 24 தான் கடைசி நாளாக இருக்கணும் அப்படின்னு இருந்தா, அப்ப இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எந்த தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன சங்கரன்? வணக்கம் அஞ்சலி. அதாவது தமிழகத்தில் ஏற்கனவே 11-12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்து விட்டன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று துவங்கி இருக்கிறது. அந்த தேர்வு வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கிடையே 9ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு அந்த ஆண்டு இறுதி தேர்வு என்பது எந்த தேதியில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஒரு மாநிலம் முழுமைக்குமான ஒரு அறிக்கை வெளிவராமல் இருந்தது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு தேதிகளில் 11ஆம் தேதியிலிருந்தும் சில மாவட்டங்களில் 17ஆம் தேதியிலிருந்து நடத்தப்படுவதாக அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் பள்ளிக்கல்வி ஆணையரும் தொடக்க கல்வி இயக்குநரும் இணைந்து ஒரு சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த ஆண்டு இறுதி தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும், 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள் தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கான கடைசி வேலை நாள் என்பது இந்த மாதம் 28 என்றும் அறிவிப்பு அதில் வெளியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கோடை விடுமுறை அறிவிக்கப்படும். மீண்டும் ஜூன் மாதத்தில் அடுத்த கல்வியாண்டு துவங்க இருக்கின்றன. அஞ்சலி. நன்றி சங்கரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் 1லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டிறுதி தேர்வு கால அட்டவணையை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வெளியிட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான அந்த ஆண்டிறுதி தேர்வுகளை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தினா நடத்தி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையான நந்தகுமார் அவர்கள் 38 மாவட்டங்களுக்கு சர்க்கிள் அமைச்சிருக்காங்க. 1st to 3rd வரைக்கும் அந்த மாணவர்களுக்கான தேர்வுகள் ஏப்ரல் 17லிருந்து 21ஆம் தேதிக்குள்ளே நடத்தியிருக்கணும். அதே மாதிரி 4லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளே அது ஆண்டு இறுதி, அதாவது ஆனுவல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தினா நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக் கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு ஒரு அவசர சுற்றறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. பள்ளியோடைய கடைசி வேலை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28. 1லிருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ளே இறுதி தேர்வை நடத்தி முடிச்சிருக்கணும். 4லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 28ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கணும். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆண்டு இறுதி தேர்வினை நடத்துவது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதன், இந்த அறிவிப்பினுடைய சாராம்சம் என்ன? ஏற்கனவே தமிழக மாணவர்களுக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று தற்பொழுது 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு நிறைவடைந்திருக்கின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் மற்ற இதர வகுப்புகளுக்கான அந்த ஆண்டு இறுதித் தேர்வை நடத்துவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதுபடி 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஆண்டு தேர்வை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல 4 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள் நடத்தி முற்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி வேலை இறுதி நாள் என்பது ஏப்ரல் 28 ஆகும். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை என்பது ஜூன் மாதம் வரை விடப்பட உள்ளது என்பதும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய தகவலாக இருக்கின்றது. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வை நடத்துவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 2022-23ஆம் கல்வியாண்டு அரசு பொதுத் தேர்வுகள் தவிர்த்து மற்ற வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 3ஆம் ஆண்டு இறுதி தேர்வு நடத்துவது குறித்து பின்வருவாறு ஒரு அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு 17ஆம் தேதி ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும், 4 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் அந்த ஊர் நிலைக்கு ஏற்ப தகுந்தவாறு ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 21ஆம் தேதிக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாவட்டங்கள், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் அந்த உள்ளூர் நிலைகளுக்கு தகுந்தவாறு ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது.
இந்த தேர்வுகளை அனைத்தையும் முடித்து பள்ளியின் கடைசி வேலை நாளாக ஏப்ரல் 28ஆம் தேதி மட்டுமே இருக்க வேண்டும் எனவும், அதற்குள்ளாக அனைத்து தேர்வுகளையும் நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் தொடக்க கல்வி இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். மேலும் இம்மாத இறுதியில் நடைபெறும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் அவர்தம் குழந்தைகளின் வருகை, அவர்களுடைய கற்றல் நிலை எவ்வாறு இருக்கிறது, குழந்தைகளின் உடல் நலம், மனநலம், கல்வி இணை செயல்பாடுகள், கல்வி சாரா செயல்பாடுகள் என பள்ளியின் அனைத்து நடவடிக்கைகளையும் விவாதிப்பதுடன் கற்றல் அடைவு சார்ந்த நடவடிக்கைகள் குறித்த தகவல்களையும் தேர்வுகளை நடத்தி முடித்து தெரிவிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறையின் சார்பில் தொடக்க கல்வி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 10ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், பள்ளிகளுக்கான கடைசி வேலை நாளாக வரும் 28ஆம் தேதி இருக்க வேண்டும் என்றும், அதற்குள் உள்ளூர் நிலவரத்திற்கேற்ப தேர்வுகளை நடத்தி முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.